Everyone, welcome to our channel PGTRP Zoology class. So, in this class, we will talk about the internal structure of amphioxus. Okay, so that is the path. So, in this class, we will talk about the respiratory system, swasa mandalam, nervous system, narambu mandalam, matrum, circulatory system. Okay, so circulatory system or ratta otta mandalam. So in the moonayum patti inaiki class la paakaporum. So before that nama channel ku neenga new subscriber ah irundinga na keela irukra subscribe button ah press panikonga appadiye pakkathula ulla bell icon ayum press panikonga. Okay, so appo nadha naanga podakoodiya videos ellame ungalku update aayi notification ah kidaikum romba useful ah irukum. Okay, let us come to the lesson. So first I will see the respiratory system. ஓகே ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ இதுக்கு ஆம்பியாக்சஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ தேர் இஸ் நோ வெல் டிஃபைன்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதுக்குன்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கிடையாது. ஆனால் ரெஸ்பிரேஷன் எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா வந்து அதனுடைய பாடி சர்ஃபேஸ் அல்ல அப்படின்னா வந்து அதனுடைய ஸ்கின் தோல் மூலமாக வந்து நடக்கும். ஓகே ஸோ அதில் வந்து மெயினாக வந்து எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா அதனுடைய பாடியில் இருக்கக்கூடிய கில் ஸ்லிட்ஸ். ஓகே அந்த கில் ஸ்லீட்ஸ் மூலமாக தான் வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குது இதில். ஸோ த கில் ஸ்லீட்ஸ் ஆஃப் ஆம்பியாக்சஸ் பிளே எ வைட்டல் ரோல் இன் ரெஸ்பிரேஷன். ஓகே ஸோ இந்த ரெஸ்பிரேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் சுவாச உறுப்பு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனுடைய தொண்டை பகுதியில் தான் ஒரு உணவூட்ட உறுப்பு இருக்குது. ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அந்த சிலியா சிலியரி மூமெண்ட் மூலமாக வந்து அது வந்து உணவு எடுத்துக்கிறதுன்னு சொன்னோம் இஸ்ன்ட் இட். ஸோ அது அந்த இதில் அந்த தொண்டை பகுதியில் வந்து உணவூட்ட உறுப்பு மூலமாகவே வந்து சுவாசமும் நடைபெறுது. ஓகே அட் த சேம் டைம் அந்த செவல்கள் வழியாக வந்து நீர் உள்ளே போகும்போது ஓகே ஏற்கனவே அதில் வீல் ஆர்கன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த செவல்கள் வழியாக நீர் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகே அந்த வாயு பரிமாற்றம் வந்து அதில் நடக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அந்த ஆக்சிஜன் வந்து இரத்தத்தில் கலந்துருது. ஓகே ஸோ இந்த மாதிரியாக தான் அதனுடைய சுவாச மண்டலம் இருக்குது. ஓகே ஸோ இதுக்குன்னு வந்து என்ன கிடையாது சுவாச உறுப்பு எதுவுமே கிடையாது. ஓகே ஸோ திஸ் இஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஆம்பியாக்சஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு த நர்வஸ் சிஸ்டம். ஓகே ஸோ த நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து த ஆம்பியாக்சஸ் ஹேஸ் த ஹாலோ நர்வ் டியூப். ஓகே ஸோ ஒரு ஹாலோ நர்வ் டியூப் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து த இது எங்கேருந்து எங்கே வர இருக்குது அப்படின்னா வந்து இட் எக்ஸ்டெண்ட் த்ரூட் த லென்த் ஆஃப் த அனிமல்ஸ். ஓகே இதனுடைய முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரைக்குமே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ விச் இஸ் லொக்கேட்டட் இன் த டார்சல் டு நோட்டோ கார்டு. ஓகே டார்சல்லேருந்து அந்த நோட்டோ கார்டுக்கு. ஓகே ஸோ கீழே அடியில் பாருங்கள் அந்த டார்சல் சைட்லேருந்து நோட்டோ கார்டையும் வந்து சுற்றி சுற்றி வந்து இருக்குது. ஓகே ஸோ இந்த கேனல்ஸ் வந்து சிச்சுவேட்டட் இன்சைட் த நியூரல் டியூப். ஓகே ஸோ நியூரல் டியூபுக்கு உள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து நியூரோசீல் ஆர் சென்ட்ரல் கேனல். ஓகே ஸோ இந்த என்னுடைய ஆன்டீரியர் சென்ட்ரல் கேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி டைலேட்டடு. ஓகே அந்த செரிப்ரல் வெசிக்கல் இருக்குது. ஸோ அது வந்து வெளியில் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா டார்சல் டைவர்டிகுலம் அப்படிங்கிறதுல வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே ஸோ அந்த நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டார்சல் டைவர்டிகுலம் அதில் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓகே ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய செரிப்ரல் வெசிக்கல்ஸ் ஏற்கனவே அது டைல்யூட் ஆகி இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இட் கிவ்ஸ் அவுட் டூ பவர்ஸ் ஆஃப் செரிப்ரல் நர்வ்ஸ். ஓகே ஸோ விச் சப்ளை த ஓரல் ஹோட் செவ்ரை அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ். முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்து இருக்குது. ஓகே ஸோ இட் வில் கண்டக்ட் த இம்பல்சஸ் ஓகே ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதனுடைய உணர்வுகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. ஓகே ஸோ திஸ் இஸ் த நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஆம்பியாக்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு த வாட் இஸ் கால் தட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப கரட்டு முரடாக இருக்கும். ஓகே ஸோ ஒரு வலைப்பின்னல் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரடு முரடான இரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இதில் வந்து ஆம்பியாக்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு இதயம் வந்து அதுக்கு கிடையாது. ஓகே த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹார்ட் வந்து இதயம் கிடையாது.
ஸோ அது வந்து ஒரு ஸோ அப்போ இதயம் இல்லை அப்படின்னா வந்து ஸோ அதனுடைய பிளட் வெசல்ஸ் தான் வந்து இதயமாக வந்து செயல்படுது, அந்த கேங்க்லியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனுடைய உந்த உறுப்பு. ஓகே, ஸோ அது வந்து வாட் இஸ் கால் தட், அந்த இரத்த சுற்றுப்பகுதியில் வந்து குறிப்பாக வந்து பெருந்தமனியினால் வந்து அது வந்து பராமரிக்கப்படுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா வந்து இரத்தம் கிடையாது. ஸோ ஏன் இரத்தம் கிடையாது அப்படின்னா வந்து அந்த இதில் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய வாட் இஸ் கால் தட் பிக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ த கார்பஸல்ஸ் பிக்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து இதனுடைய ரத்தம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கலர்லெஸ். ஓகே, நிறமற்றது இதனுடைய ரத்தம். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ரத்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ரத்தம் வந்து நிறமற்றது. அப்புறம் வந்து இரத்தத்தில் உள்ள செல்களும் அதனுடைய தொண்டைக்கு கீழாக ஒரு சுருங்கி விரியும் வயிற்றுப்புற அல்லது செவில் புற தமனி ஒன்று இருக்கும். ஸோ அதன் மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இரத்தத்தை வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வந்து எடுத்து செல்லுது. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அது அலைவழி சுருக்கம். ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோம், ஸோ இந்த வேவ்ஸ். ஓகே, ஸோ அந்த வேவ்ஸ் மூலமாக அலைவழி சுருக்கத்தின் மூலமாக இரத்தத்தில் வந்து முன்னோக்கி தள்ளப்படுது. எங்கே? ஆன்டீரியர் பார்ட்டில் இருந்து, தலைப்பகுதியில் இருந்து. ஸோ இதில் நம்பர் 1, 2, 3 போட்டிருக்காங்களா, அந்த மாதிரியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு போட்டு ஹெட் ரீஜியனில் இருந்து அது வந்து பின்னோக்கி தள்ளப்படுது. ஓகே, ஸோ அந்த பின்னோக்கி தள்ளப்பட்ட உடனேயே அங்கே வந்து ஏற்கனவே இதயம் கிடையாது. ஸோ அந்த பிளட் வெசல்ஸ் தான் என்னாகுது வந்து இதயமாக செயல்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த இரத்த குழல்கள் ஒவ்வொன்றிலும் அடிப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா சுருங்கி விரியக்கூடிய ஒரு பருத்த அமைப்பு வந்து காணப்படுது. ஓகே, சுருங்கி விரியக்கூடிய ஒரு பருத்த அமைப்பு வந்து காணப்படுது, அதுக்கு வந்து பல்பிலஸ் அப்படின்னு பேர். ஓகே, பல்பிலஸ் இல்லை அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பை குமிழ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கீழே இருக்கு தான். ஸோ அதுதான் வந்து அந்த வாட் இஸ் கால் தட் சுருங்கி விரியக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதயத்தினுடைய முன் சிரையும் பின் சிரையும். ஓகே, ரெண்டுமே வந்து பின்னாடி வந்து ஒன்று சேர வருது. ஓகே, அதாவது கீழே இருக்கிறது முன் சிரை பின் சிரை. ஓகே, ஸோ அந்த ரெண்டுமே வந்து பின்னோக்கி வந்து ரெண்டுமே ஒரே இரத்த நாளமாக வந்து சேருது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து குபேரியன் நாளம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, குபேரியன் நாளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது என்னது அப்படின்னா அடுத்து அது கல்லீரலிருந்து கல்லீரல் சிறையிலிருந்து ஓகே கல்லீரல் சிறையிலிருந்து இரத்தம் வந்து இதயத்திற்கு வந்து எடுத்து செல்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எது? குபேரியன் நாளம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து தான் அந்த உடற் சுவரிலிருந்து ஓரினை ஃபெரைட்டல் சிறைகள். ஓகே, ஃபெரைட்டல் சிறைகள் மூலமாக இதயத்தின் முன்முனையில் போய் திறக்குது. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஆம்பியோக்ஸஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன கிடையாது? இதயம் கிடையாது. அது என்னால் அது என்னுடைய பிளட் வெசல்ஸ் வந்து இதயமாக வந்து செயல்படுது. ஸோ இரத்த நாளங்கள் வந்து அதுலேயும் குறிப்பாக வந்து பெருந்தமணி தான் வந்து இதை மெயினாக வந்து பராமரிக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து இரத்தம் வந்து கிடையாது, ஏன்னா வந்து அது கலர்லெஸ்ஸில் இருக்கும். ஓகே, இரத்தம் வந்து நிறமற்றது. ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற பிக்மெண்ட் வந்து இல்லை. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து அந்த இரத்த செல்கள் வந்து தொண்டைக்கு கீழாக ஒரு சுருங்கி விரிய பகுதி சுருங்கி விரியக்கூடிய அந்த வயிற்றுப்புற பகுதியில் வந்து வாட் இஸ் கால் தட் அந்த பெருந்தமணி வந்து இருக்குது. ஓகே, அந்த செவல்கள் மாதிரி ஒரு பெருந்தமணி இருக்குது. ஸோ அது அந்த அலை இயக்கத்தின் சுருக்கத்தின் காரணமாக அது வந்து இரத்தம் வந்து முன்னோக்கி தள்ளப்படுது. அடுத்ததான் வந்து அங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா வந்து அதனுடைய பருத்த அமைப்பு ஒன்று இருக்குது. ஓகே, அதனுடைய பாடியில் அதுக்கு பேர் என்ன? பல்பிலஸ் இல்லை அப்படின்னா பை குமிழ்னு பேர். அதுக்கடுத்து அதனுடைய முன்பகுதியிலிருந்து இதயத்தின் முன் சிறையும் இதயத்தினுடைய பின் சிறையும் வந்து ரெண்டுமே வந்து ஒன்று சேருது. ஸோ அந்த பகுதிக்கு குவேரியன் நாளம்னு பேர். இந்த குவேரியன் நாளம் என்ன செய்யுது அப்படின்னா கல்லீரல் சிறையிலிருந்து இரத்தத்தை வந்து இதயத்திற்கு எடுத்து போகுது. ஓகே, ஸோ அடுத்ததான் அங்கே உள்ள சுவரில் இருந்து ஓரினை ஏ பேர் ஆஃப் ஃபெரைட்டல் ஆர்ட்ரீஸ். ஓகே, ஃபெரைட்டல் சிறைகள் வந்து இதயத்தின் பின்முனைகளில் போய் திறக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஆம்பியோக்ஸஸ். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, thank you very much students and teachers. We will meet in the next class.